ஸ்ரீமதே நிகமாந்த மஹா தேஷ்காய நம பரமஸ்துதி எட்டாவது ஸ்லோகம் சரணாத்தரக் கட்சவிரம் நிஹாத்துவர்ஹசித்தம் விதித்தனோ விபீஷணோ வா ராவண ராவணித் தே தேராகத்தால் பகவான் எந்த அளவுக்கு காப்பாத்தரான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் போன ஸ்லோகமும் ஜட்டாயு விஷயக்கமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் வர விபீஷணன் விஷயமா எப்படி சரணாகதி பண்ணினா பகவான் எப்படி காப்பாற்றுறார் அப்படிங்கிறத சரணாகதி பண்ணால் என் பண்ணுறவளுக்கு என்ன விதமான என்ன பலன்கள்லாம் கொடுக்குறாரு பகவான் அப்படிங்கிறத மின் ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சரணாகதி பண்ணவால் எந்த லெவலில் காப்பாற்றுறார் விடாத கைவிடாத காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிறத சாதிக்கிறார் சரணாகத இமாம் ரணபுங்கவா அப்படின்னு சம்போதனம் பெருமாளை ராமா ஷரணாகதி பிரபத்தி பரநியாசம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணினவர்கள் இருக்காளே ஷரணாகத்தாள் அவளை ரக்ஷணம் காப்பாற்றுறதில் விரதீத்வாம் நீர் வந்து ஷரணாகத்தால் காப்பாத்தனம் அப்படின்னு ஒரு விரதம் பண்ணின்றிருக்கிற ஒரு தீட்சை சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்கிறச்சே சரணாகத பரித்ரான சப்ததந்து தீக்ஷிதஸ்ய அப்படின்னு சொல்லி பிரஸ்தாவத்தில் சாதிக்கிறார் சப்ததந்துன்னா யாகம் அந்த யாகத்தில் இந்த ஸ்லோகத்திலே வந்தது அவனம் அஹீனம் அப்படின்னு சொல்லி ரக்ஷணம் பண்ணுறார் அப்படின்னு யாகத்தில் எப்படி தீட்சை இருக்காளோ அந்த மாதிரி இவரும் ஒரு யாகம் பண்ணுறார் அந்த யாகம்ன்றது சரணாகதி அப்படிங்கிற யாகம் அதில் பகவான் தீட்சை பண்ணிட்டு எல்லாரையும் காப்பாற்றுறார் அது எப்படி அப்படின்னா நவிகா தும் மாம் என்னை விடுவதற்கு உம்மால் முடியாது சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னை உமால் கைவிட முடியாது ஏன் அப்படின்னா சரணாகத்தால் காப்பாற்றுறது தான் என்னோடய விரதம்னு சொல்லி போர்டு போட்டுண்டு கடைசியில் வந்து இல்லை நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சொல்ல முடியாது உம்மால் ஆண்டாள் சொல்கிறச்சே உந்தன்னோடவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இந்த உறவு ஏற்பட்டிருக்கு திடீர்னு கட்டசிரார்த்தெல்லாம் பண்ணி இந்த உறவை வந்து இது பண்ணிக்க முடியாது பாண்டை வந்து பிரேக் பண்ணிக்கிறது பிரேக்கப் அதெல்லாம் இங்கே இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியாது அப்படி சொல்கிறார் எப்படி அப்படின்னா விதித்தம் புவனே எல்லாேருக்கும் தெரிஞ்சது என்ன தெரியும் எல்லாருக்கும் அப்படின்னா விபீஷணோ வா எதிவாராவண தே விபீஷணந்தான் இருக்கட்டும் ராவணந்தான் இருக்கட்டும் அப்படின்னு நீர் தானே சொன்னீர் சரணாகத்தின்னு ஒருத்தர் பண்ணிட்டான்னா அவ தப்பு பண்ணியிருந்தா என்ன தப்பே பண்ணாதவா இருந்தா என்னன்னு நீர் தானே சொல்லியிருக்கீர் ராமாவதாரத்தில் இப்போ அர்ச்சாவதாரத்தில் நான் சரணாகதி பண்ணாலும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா அவலை முடியாது அப்படிங்கிறத சாதிக்கிறார் இது ஆச்சரியமான ராமாயண விறத்தாந்தத்தை காமிக்கக்கூடியதான ஒரு கட்டம் விபீஷணன் விபீஷணனுக்கு பிரதிபந்தகங்கள் நிறைய அவர் சரணாகதி பண்ணுறச்சே அவர் வர எல்லா தனத்தையும் அவர் வரதே ஒரு அழகு விபீஷணன் வந்து ராவணன் சபையிலேருந்து கிளம்புற ராவணன் களம்ப ராவணன் வாயால் நீ துவாந்துதி குலபாம்சனம் அப்படின்னு வாயில் திட்டிட்டான் ராவணன் நீ ஒரு குல கோடரிடா நீ இங்கே உட்காந்துட்டு ராமன் பாடின்னு இருக்கியா போடா பயில அங்கேயே போடா அப்படின்னு விரட்டினோம் உடனே பார்த்தேர் விபீஷணன் வந்து என்ன பிரகஸ்தனா இல்லை மல்யமானா இல்லை இல்லை ஏதோ சொன்னேன் நாயா அதெல்லாம் அங்கெல்லாம் போகமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் உங்கள் உங்கள் கையால் தான் சாதம் சாப்பிட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு விபீஷணன் பிரகஸ்தன் இல்லை மால்யவான் இல்லை விபீஷணன் விபீஷணன் பார்த்தர் இத் இத்யுக்தகா பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நீ கிளம்புடா இங்கே இங்கே இருக்காதடா பயலை அப்படின்னு ராவணன் சொன்ன அடுத்த க்ஷணம் பீஷணன் தன்னுடைய கதை ஆயுதத்தை நல்லா தோளில் போட்டுண்டு கிளம்பினாரான் உத்வபாத்த கதாபாணி சதுர்பீஸ் சஹராட்சசெய்ஹி கிளம்பினாராம் வானத்தை நோக்கி கிளம்பினர் வானத்துக்கு போயிட்டாராம் வானத்தில் போய் சொன்னாராம் இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட நாலு பேர் கல சதுர்பீஸ் சஹராட்சசெய்ஹின்னு நாலு பேரோட கூட அந்த விபீஷணனையும் நம்பி நாலு மந்திரிகள் அவனுக்கு வந்தா கூட அப்படிங்கிறது தெரியறது ஆஜகாம முகூர்த்தேன எத்திரராம சலக்ஷ்மணஹான்னு வால்மீகி பதம் ராமன் இருக்கிற இடத்துக்கு போனார் அப்படின்னு ஏன்னா இப்போ கேமரா லங்கையில் இருக்குது லங்கையிலேந்து அந்த வியூ பார்த்தோம்னா விபீஷன் ராமன் இடத்துக்கு போனார்னு சொல்லணும் போனார்னா ஜகாம அப்படின்னு சொல்லணும் ஆஜகாமன்னா வந்தார்னு அர்த்தம் என்னடா இது வால்மீகி இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா பெருமாள் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு விபீஷணன் வந்தார் அப்படிங்கிறதுல அந்த கேமராவை ராமர் பக்கத்தில் இப்போ திருப்புறார் அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறச்சே விபீஷணன் வந்தார் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறார் அது மத்தும் இல்லாத பெருமாள் இடத்துக்கு தான் எங்கே களம் எங்கே போய் திருந்து உழன்றாலும் பகவான் இடத்துல தான் கடைசியில் போய் வந்தாகனம் அப்படிங்கிறதுனால ராஜகாம அப்படிங்கிற பதத்தை போட்டால் ராஜகாம முகூர்த்தேன முகூர் முகூர்த்த காலத்தில் வந்துட்டாராம் எங்கள் பெருமாளும் இளைய பெருமாளும் இருக்காலும் அங்கே வந்தாராம் வந்து நின்று சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சொல்லி இப்போ கையை தலை மேலே வச்சு கூப்பிண்டு சர்வலோக சரண்ய சர்வலோகத்துக்கும் சரண்யனான ரகுவம்சத்தில் வந்த மகாத்மாவான ராமனே அப்படின்னு சொல்லி பெருமாளை தூக்கி கையை கூப்பிண்டு வானராள்லாம் பார்த்து சொன்னாரான் நிவேதயத்தை மாம் இந்த வானராளாக இங்கே கீழே இருக்கேல என்னை ராமன் திருவடியில் போய் நிவேதனம் பண்ணிடுங்கோ என்னோடய என்ன ரெக்கமெண்டேஷன் பகவான் திருவடியில் என்னை சேர்த்துடுங்கோ கொண்டு போய் கஷிப்ரம் அப்படின்னாரான் க்ஷிப்ரம்னா சீக்கிரமாக என்னால் இங்கே இருக்க முடியல சமுத்திரத்து மேலே நின்றுன்ட்ருக்கார் பறந்துன்னு இருக்கார் விபீஷணன் சொன்ன உடனே இந்த கீழே இருக்கிற வானர சேனையெல்லாம் கல் எடுத்து அடி அடித்தாலாம் விபீஷணன் மேலே அப்புறம் ராமர் கிட்ட விஷயத்த சொன்னால் இந்த வானர சேனையெல்லாம் ராமர் சபை கூட்டினர் உடனே சபையை கூட்டி ஆலோசனை மந்திராலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா வானர எல்லா வானரங்களையும் வச்சுக்கலாம் முக்கியமான ஏன்னா எல்லா வானரையும் வானராளையும் வச்சுருந்தா அநேகாந்தவாதமாக போயிடும் அதனால் முக்கியமான சில பேர் ஜாம்பவான் அங்கதன் ஷரபன் சுக்ரீவன் ஹனுமார் இவாளெல்லாம் வச்சுட்டு ஒரு சபை அந்த சபையில் அதுவும் இது கான்ட்ராஸ்ட்டு ராமாயணத்துலேயே ராவணனும் மந்திராலோசனை பண்ணுறான் யுத்தத்துக்கு ராமரும் மந்த்ராலோச்சனை பண்ணுறார் விபீஷணம் சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் ராவணனுடைய சபை ரொம்ப வித்தியாசமான சபை அங்கே எப்படின்னா டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கிடையாது ராவணன் சபையில் கன்க்ளூஷனை முதல்ல சொல்லிவிடுவான் அதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ் அதுக்கப்புறம் டிஸ்கஸ்ன்னா கன்க்ளூட் பண்ண பாயிண்ட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்கு அதாவது சப்போர்ட்டிவாக எப்படின்னா நதே யாச்சய யாச்சயதா சீதா வஜ் தசரதாத்மஜௌவ் அப்படின்னு ராவணன் சபை சீதையை திருப்பி கொடுக்க மாட்டேன் ராமலக்ஷ்மணால் கொண்ணுண்ணோ மேலே ஆலோசனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி டெசிஷனை எடுத்துடுவான் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஆனால் ராமர சபை அப்படி கிடையாது நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கோ அதுக்கப்புறம் என்னோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஒரு சபை அப்படி முதல்ல அங்கதன் இப்போ எல்லா சபையில் உட்காந்து ஆறு பேர் ஏழு பேர் உட்காந்துட்டுருக்கா சபையில் அப்போது அங்கதன் சொல்கிறான் சத்ரோகோ சகாசம் சகாஷாத்து சம்பிராப்த சர்வதா சங்கியே வகி அப்படின்னு சொல்லி சத்ரு பட்சத்துலேருந்து வந்திருக்கான் வேற சொல்லிக்கிறான் ராவணஸ் அனுஜோ அப்படின்னு சொல்லி ராவணோடைய தம்பி அப்படிங்கிறான் இவனை எப்படி சேர்த்துக்கிறது இவன் சத்ருக்கிட்டேருந்து வந்திருக்கான் இவன் அதனால சேர்த்துக்க இவன் சந்தேகி சந்தேகிக்க வேண்டியவன் இவனை நம்பிடக்கூடாது இவனை சந்தேகப்படணும் நிறைய அப்படின்னு சொன்னார் விசுவாச சகசா நகர்த்தவியோ விபீஷணஹம் இவன் விஸ்வாசத்துக்கு இவனை யோகியனாக வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கதன் முதல் அதாவது சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் சிவாள்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஷரபன் சொல்கிறான் சரபன் அப்படிங்கிற ஒரு வா வானரன் க்ஷிப்ரமஸ்மின் நரவியாக சாரஃப் பிரதி விதீயதாம் பிரணிதாயி சாரேண யதாவத் சூக்ம புத்தினா பரீட்சத்தை தத்காரியோ யதாநியாயம் பரிகிரகா அப்படின்னு சொல்லி சரபன் சொல்கிறான் என்னென்னா இவனுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கொடுத்துடுவான் வந்த வந்து சேர்த்துருவோம் சேர்த்துன்ற உடனே ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான காரியம் அதுவும் வேல்யூ ஜாஸ்தியான கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தை கொடுத்துடுவோம் கொடுத்து அதிலே தெரிஞ்சு போடும் இவன் வந்து யாராவது ஸ்பை பண்ணுறானா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் இவனை அதை வச்சுட்டு இந்த காரியத்தை பரீட்சை பண்ணிவிட்டு அப்புறம் இவனை வந்து பூர்த்திக்கே நம்ம கோஷ்டியில் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஷரபன் சொன்னான் அடுத்து ஜாம்பவான் சொன்னார் ஜாம்பவான் வந்து ஒரே போடா போட்டார் அதேச காலே சம்பிராப்தா சர்வதா சங்கியதாமயம் அப்படின்னு சொல்லி இந்த ஜாம்பவான் விருத்தர் வயசானவர் அவர் என்ன சொல்கிறார் இவன் வந்த நேரமும் சரியில்லை காலமும் சரியில்லை இவனை சேர்த்துக்கவே கூடாது இவனை சந்தேகப்பட வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்குது இவங்கிட்ட சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் சொன்னார் அதே காலம் அப்படின்னா இவன் வந்து நேரமும் சரியில்லை இவன் வந்து டைமும் இடமும் சரியில்லை சீத்தையை ராவணன் கொண்டு போயிருக்கான்னு இவனுக்கு எப்போது தெரியும் பத்து மாத காலத்துக்கு முன்னையேன் போய் சொல் ராவணன் கடத்தின்னு வந்திருக்கான்னா அப்போவே என்ன வந்திருக்கணும் இன்னொன்று அந்த சமயத்தில் வரலங்கிறது அதே அகாலத்தில் வந்திருக்கான்னு அதே அப்படின்னா பெருமாள் சீத்தையை விட்டு பிரிஞ்சு தேடி எல்லா இடத்துலையும் தேடி இருந்திருக்கார் அப்படிங்குறப்ப சித்திரக்கூட்டத்து பஞ்சவட்டி இல்லைன்னா வந்து சொல்லணும் சரி பஞ்சவட்டி வேணால் கிஷ்கிந்தையில் இருந்தப்போ வந்து சொல்லியிருக்கணும் அப்போல்லாம் விட்டுட்டு பெருமாள் இன்னும் சமுத்திரத்தை நூறு யோஜன தூரம் சமுத்திரத்தையும் தாண்டிடுவார்னு தெரிஞ்சு இந்த சமயத்தில் வந்திருக்கானே இவனை வந்து சர்வதா சங்கியதான் இவனை வந்து நம்பவே கூடாது அப்படிங்கிறார் அடுத்தது மைந்தன் சொல்கிறான் இந்த மாதிரி கூடாது அப்படிங்கிறதுக்கு மைந்தனும் ஒரு காரணம் சொல்கிறான் அதுக்கடுத்தது ஹனுமார் பேச ஆரம்பித்தார் இவாள்லாம் என்ன சொன்னால் இல்லை இவனை சர்வதா சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வா வானால் எல்லாரும் சொன்னப்போ ஹனுமார் ஆரம்பிக்கிறார் பேசுறதுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிற சேவை ரொம்ப வால்மீகி அவருக்கு மட்டும் தனியாக ஒரு டைட்டில் போடுற அச சம்ஸ்கார சம்பன்னகா ஹனுமான் சச்சிவோத்தமஹா சம்ஸ்காரங்கள்லாம் நிரம்பினவர் சம்ஸ்காரம் அப்படின்னா சம்ஸ்கிருதி அப்படிங்க பண்பட்டது பண்பட்டவர் ஹனுமார் ரொம்ப பேசுகிறதுல சரி அவர் கிரியைகளில் சரி அவர் அவ்வளோ ஒரு முதிர்ச்சி இருக்கும் ப பண்மை பன்மை இரு பண்பட்டது பண்பட்ட தன்மை இருக்கும் அவருடைய கிரியைகளில் அப்போ ஏற்பட்ட ஹனுமான் சச்சிவோத்தமஹா மந்திரிகளுக்குள்ளே மந்திரிகளுக்குள்ளே சிரேஷ்டதமமானவர் உவாச்ச வச்சனம் ஸ்லக் ஸ்லக்ஷ்ணம் அர்த்தவன் மதுரம் லகு அப்படின்னு சொல்லி கான்டெக்ஸ்ட்டுக்கு பேசினர் அர்த்தமுள்ளதாக பேசினார் கக்கரை பக்கரேன்னு பேசாத மதுரமாக பேசினர் லகு லகுன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசினார் அப்படின்னு சொல்லி என்ன பேசினார் அப்படின்னா அதுவே சொல்கிற இத்தனை பேர் பேசுற கேள் சேர்த்துக்கக்கூடாதுன்னு நான் திடீர்னு சேர்த்துக்கோங்கிறது நான் எதுக்காக பேசுகிறேன்னா நான் வாதாத்து நான் வாதம் பண்ணணும் நீ சொன்னதெல்லாம் தப்பு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்றதுக்காக இல்லை நாப்பி சங்கரிஷாத்து சண்டை போடணுங்கிறதுக்காக இல்லை நான் ஆதிக்காத்து ஒருத்தனை மட்டன் தட்டி பேசணுங்கிறதுக்காக இல்லை ஆச்சா காமத்தஹா என்னோடய ஆசைக்காக நான் பேசலை அப்புறம் எதுக்காக பேசுகிறார் அப்படின்னா வக்ஷியாமி வச்சனம் ராஜன்னு யதார்த்தம் ராமகெளரவாது இங்கே சந்நிதி இந்த சந்நிதி இருக்கே பெருமாள் சந்நிதி அந்த சந்நிதிக்கு ஏற்ற மாதிரி பேசணும் பெருமாளுடைய திருவுள்ளம் புரிஞ்சுன்னு பேசணும் இங்கே ஒருத்தர் வந்து கெட்டு போனவா இங்கே வந்தான்னு இருக்கணுமே தவிர இங்கே வந்து ஒருத்தர் கெட்டு போயிட்டான்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய கௌரவம் பெருமாளுடைய காம்பீரியத்தை தெரிஞ்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சொன்னார் அவரே இந்த மாதிரி விபீஷணன் வந்து நல்லவன் அதனால் அவனை சேர்த்துக்கணும் அவசியம் ஏன்னா சொல்லியிருக்கேன் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி வாலில் நிரூபி வச்ச கூட இவன்னா தான் ஏற இவர் விபீஷணன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொன்னார்னால் இவர் இவர் சேர்த்துக்க வேண்டிய வியக்தி இவர் நல்லவர் அப்படின்னர் பெருமாள் பெருமாள் அடுத்து ஆரம்பிக்கிறார் அதராம பிரசன்னாத்மா சுத்வா வாயு சுத்தசிய பிரத்யபாஷத துர்தர்ஷா சுத்தவான் ஆத்மனிஸ்திதம் அப்படின்னு சொல்லி ராமர் பேச ஆரம்பிக்கிறார் திருவடி ஹனுமார் பேசினதை கேட்டதுக்கப்புறம் சொன்னாரான் மமாபித்து விவக்ஷாஸ்தி காச்சித் காட்சித் பிரதி விபீஷணம் எனக்கும் ஒரு விவக்ஷா இருக்குது விவக்ஷான்னா வக்துமிச்சா எனக்கும் ஒரு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது விபீஷணன் பற்றி என்ன அப்படின்னா எல்லார் சொன்ன காரணமும் தப்பு ஹனுமான் சொன்ன காரணம் கூடவா தப்பு அப்படின்னா ஆமாம் ஏன் அப்படின்னா இவாள்லாம் கெட்டவன் சேர்த்துக்கூடாதுன்னா ஹனுமார் நல்லவன் சேர்த்துக்கூடாதுன்னு நல்லவன் அதனால சேர்த்துக்கலாம் அப்படின்னர் பெருமாள்கிட்ட அந்த நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது பெருமாளுடைய கோர் என்னன்னா சரணாகத்த ரக்ஷணம் சரணாகத்தின் அப்படின்னு ஒருத்தர் யாசனை பண்ணிட்டார்னா ராமா தவாஸ்மி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா அவளை காப்பாற்றணுன்றது பெருமாளுடைய கோர் நேச்சர் சொல்கிற மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜயம் கதஞ்சன தோஷோ எத்தியபியாத் சதா மேதது அகர்ஹிதம் அப்படின்னு சொல்லி மித்திர பாவத்தில் ஒருத்தர் வந்து வந்துட்டா கூட அவளை நான் ஒரு காலும் கைவிட மாட்டேன் அவள்கிட்ட என்னதான் தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல அவளை சேர்த்து சேர்த்துக்கிறது கைவிடாத இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிற சுகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜெயாச்சதே அபயம் சுரூபூதேபியோ ததாம் ததாம் ஏதத் பிரதம அப்படின்னு சொல்லி ஒரு தரம் ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் ஒரு தரம் சரணாகதி அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் உமக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் ராமா உன்னைச் சேர்ந்தவன் தவாஸ்மி அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் இங்கே சர்வபூத்தேபியகா அபயம் அப்படின்னு இருக்கு அது வந்து பஞ்சமியா ஷஷ்டியா அப்படின்னா அதுக்கு ரெண்டர்த்தமும் தேசிகன் சாதிச்சிருக்கார் அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தையே தமிழில் ஒரு பாசுரமாக ஆக்கி கொடுத்துட்டார் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் பண்ண யோகதானங்கள் இந்த உலகத்துக்குன்னா நிறைய இருக்குது நாம தான் அவர் என்னவோ நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளேயே இருக்கோம் அவரை அட்வர்டைஸ் அட்வர்டைஸ் இந்த சென்ஸ் அவரை அவரை பப்ளிசைஸ் பண்ணுறதுனால அவருக்கு அவர் பப்ளிசைஸ் ஆன ஃபிகர் தான் அவர் ஆனால் நாம் நம்மளுடைய ஒரு தேசிகனுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் நாம் என்ன பண்ணோம் இந்த தேசிக சம்பிரதாயத்தில் வந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நாலு பேர்கிட்ட தேசிகன் இந்த மாதிரிலாம் உலகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேருங்கிறத சொல்லணும் சொல்லி சம்பிரதாயத்தை நிறைய பிரச்சாரப்படுத்தணும் அது மாதிரி தேசிக்கன்னு இந்த தமிழில் இந்த பாசுரமாக சாதிச்சிருக்கார் அப்புறம் மேலே பெருமாளே சொல்கிறார் ஆனையனம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யா பயம்மயா விபீஷணாக போய் விபீ சுக்ரீவா விபீஷனை போய் அடிச்சுடுவா அடிச்சுடுவான்னு ஒன்னே விபீஷணம் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தானோ பார்க்காத வி விபீஷனோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் சுக்ரீவா அங்கே போய் நிற்கிறச்சே இல்லை இல்லை வந்திருக்கிறது விபீஷணன் இல்லை ராவணன் அப்படிங்கிறதுனால திருப்பி ஒரு ஆலோசனை சபை கூட்டணம் அப்படின்னு திருப்பி இங்கே வராத நேராக போ அங்கேயே ராவணன் வந்திருந்தான்னா விபீஷணனுக்கு நான் அபயம் கொடுத்தேன் ராவணனுக்கு நீ அங்கேயே அபயத்தை கொடுத்து அழிச்சுண்டு வா நம்ம இங்கே பார்த்துக்கலாம் சரணாகதி இருக்கான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒன்றும் விசாரம் இல்லை ராவணனாக இருந்தாலும் அழிச்சுடுவா அப்படின்னு சொல்லி பெருமாள் அந்த வார்த்தை அப்படியே தேசிகன் விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படின்ற வார்த்தை அப்படியே எதிவா ராவண இத்யுதீரி தே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு தேசிகன் ராமாயணத்துலேருந்து வால்மீகிக்கிட்டேந்து மகர்ஷி மகர்ஷி வாக்கியத்தை ஆருஷ வாக்கியம் அந்த வாக்கியத்தை அப்படியே தன்னுடைய ஸ்லோகத்தில் தேசிகன் சாதிக்கிறார் அப்படிங்கிறப்போ நம்மெல்லாம் அது வந்து ராமாயணத்தை சேவிக்க முடியாதவா கூட இந்த ஸ்லோகத்தெல்லாம் பாராயணம் பண்ணோன்னா ராமாயணம் சேவித்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் தேசிக கிருத்தியாக அர்ச்சாவதார பெருமாள் அந்த விஜயராகவன் சொல்லக்கூடிய திருப்புட்குடி எம்பெருமான் அனுகிரகமும் கிடைக்கும் அது டூ இன் ஒன் டூ இன் ஒன் மினி இன் ஒன் தேசிகன் அது வந்து நாம் வந்து சமுத்திரமிவ ரத்னாட்டியம்ன்ற மாதிரி சமுத்திரத்தில் எவ்வளோ ரத்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தேசிகன் அப்படிங்கிற ஒரு சமுத்திரத்துலேருந்து எத்தனை வேணால் எத்தனையோ முத்துக்கள் இருக்குது நாமெல்லாம் ஏதோ சொல்பமாக கரையில் நின்றுட்டு டம்ளரில் மக்கில் தீர்சா மாடின்னு இருக்கோம் தேசிக்கன்ற சமுத்திரத்தில் இன்னும் உள்ளே போய் நிறைய ஆழம் ஆழம் காணணும் அது ஆசைப்படணும் காண முடியாது ஆசைப்படணும் அந்த தேசிக்கன் ஸ்ரீசூக்திகளில் மூழ்கணம் அப்படிங்கிறது அதனால் இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் அந்த விபீஷண விற்த்தாந்தத்தை தான் அப்படியே ஸ்மரித்து நமக்கு இங்கே சாதிச்சிருக்கார் சரணாகதாரக் கணவிரதி இமாம் நவிஹா தும்ரணபுங்க ஹசித்வம் விதித்தம் புவனே விபீஷணோ வாதிவாராவணித்யுதீரி தந்தே அதனால் தோஷம் இருந்தாலும் என்ன தோஷம் இல்லைன்னாலும் என்ன சரணாகதன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டார்னா பகவான் நிச்சயமாக கைவிடாத காப்பாற்றுவான் அப்படிங்கிறது ராமாவதாரத்தில் நீ காமிச்சியே அப்படின்னு சொல்லி ராமோத்விராபிபாஷதே ரெட்டனாக்கு கிடையாது ராமனுக்கு அது ராஜாஜி ராமாயணத்தில் சொல்கிறச்சே திஸ் ராமா டசன்ட் ஸ்பீக் ட்வைஸ் அப்படின்னு எழுதினா அந்த மாதிரி ராமா ராமனாக இருந்து பண்ணப்போ இந்த அர்ச்சாவதாரத்தில் மத்தம் என்னை கைவுற்றுவீரா அப்படின்னு கேட்குறார் கைவிட முடியாது அப்படிங்கிறதையும் சாதிக்கிறார் கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குரசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே மகா தேசிகாய நமஹா